வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஸ்பெஷலில் நம்ம சீரியஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். முதல்ல செக்ஸுவல் செலெக்ஷன் பார்த்தோம். அதில் பாலியான்ட்ரி, பேரண்டல் கேர், இன் ஹியூமனில் இந்த பேரண்டல் கேர் எப்படி இருக்குது, செக்ஷுவல் செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். சரியா? ஸோ இந்த பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, பெர்சனாலிட்டின்னா முதல்ல என்ன அண்டு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அதில் ரெண்டே விஷயந்தான். ஓகே, ஸோ முதல்ல பெர்சனாலிட்டின்னா என்ன? இப்போ என்னோடய பெர்சனாலிட்டி என்ன? வாட்ஸ் மை பெர்சனாலிட்டி? என்னோடய சிந்திக்கும் பேட்டர்ன், சிந்திக்கும் விதம், பேசும் விதம், பழகும் விதம், பிஹேவியரல் பேட்டர்ன். ஓகே, தாட் பேட்டர்ன், பிஹேவியரல் பேட்டர்ன், நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் மற்றவங்கள்ட்ட, இந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் பெர்சனாலிட்டி. ஓகே, அவங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ பண்பாக இருக்காங்க, எவ்வளோ அறிவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது பெர்சனாலிட்டி. இப்போதைக்கு பெர்சனாலிட்டியை பற்றின எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல போதும். நம்ம அந்த 8 ஸ்டேஜஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நல்லாவே பெர்சனாலிட்டியை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ பெர்சனாலிட்டின்னா என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவோம். ஓகே, ஓகே, இந்த இடம் ஸ்டேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. ஓகே, எத்தனை வயசில் எப்போ அந்த பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்? ஓகே, 0 to 18 months. ஓகே, அதே மாதிரி இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நம்ம மூளைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், இந்த 8 ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த ப்ரெஷருக்கு ரெண்டு கார்னர், ஒன்று பாசிட்டிவ் கார்னர், இன்னொன்று நெகட்டிவ் கார்னர். நம்ம பிரெயின் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கார்னரை நோக்கி போகுது, இல்லை எந்த அளவுக்கு நெகட்டிவ் கார்னரை நோக்கி போகுது அப்படின்ற விஷயத்தை பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டி அமையும். ஓகே, இதை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ட்ரஸ்ட் வெர்சஸ் நான் ட்ரஸ்ட். ஓகே, இப்போ பிறந்த குழந்தைக்கு அது எப்படி திங்க் பண்ணணும்னா, இந்த உலகத்தை நம்பலாமா கூடாதா? வெயிட், குழந்தைக்கு உலகம்னா என்ன? அதோட அம்மா மட்டும்தான். ஓகே, அந்த டயத்தில் குழந்தை என்ன நினைக்கும்னா, நானும் அம்மாவும் வேறு வேறு கிடையாது, ரெண்டு பேருமே ஒன்று அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணும். அம்மான்றதை விட ப்ரைமரி கேர்டேக்கர்னு வச்சுக்கோங்க, ப்ரைமரி கேர்டேக்கர். ஸோ அது பெரும்பாலும் அம்மாவாக இருப்பாங்க, சில சமயம் ஸ்டெப் மதராக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அம்மா, இந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, நானும் அம்மாவும் ஒரே ஆள் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த குழந்தையை பொறுத்தளவில் என்ன, இந்த வேர்ல்டை நம்பலாமா கூடாதா, அம்மா தான் வேர்ல்டு, அதுக்கு இந்த வேர்ல்டை நம்பலாமா கூடாதா அப்படின்ற ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதோடய பிரெயினில். அப்போது குழந்தை பசிக்குது, அழுது, அம்மா வந்து பால் கொடுக்குறாங்க. ஓகே, குழந்தை ஒன்றுக்கு போயிருச்சு, அழுது, அம்மா வந்து சரி பண்ணுறாங்க. குழந்தை வெளியில் போயிருச்சு, மலம் கழித்து விட்டது, அழுது, அப்போ அம்மா வந்து சரி பண்ணுறாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு கொசு கடிக்குது, அழுது, அம்மா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேரபிள் மதராக இருந்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய வரம் ட்ரஸ்ட். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் எண்ட். ஓகே, இது வந்து நெகட்டிவ் எண்ட். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் குழந்தை அழுகுதோ, அப்பப்பெல்லாம் வந்து அந்த அம்மா அந்த குழந்தைய போய் அட்டன் பண்ணுறாங்களோ, அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகே, ஆப்போசிட் டு தட், குழந்தை அழுகுது, அம்மாவால் ஆமாம் அழுது கிடக்கு, பாலுக்கு அழுகுது இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேர் இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாட் ட்ரஸ்ட். ஓகே, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் லேட்டரான் இந்த குழந்தை யார்ட்டையாவது பழகுனுச்சுன்னா பாசிட்டிவ் எண்ட் எப்படி இருக்கும், நெகட்டிவ் எண்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்ப்போம், என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம், பாசிட்டிவ் எண்ட் என்ன, நெகட்டிவ் எண்ட் என்னன்னு பார்ப்போம், அண்டு பாசிட்டிவ் எண்ட்னால என்ன கிடைக்கும், நெகட்டிவ் எண்ட்னால என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். சரியா? பாசிட்டிவ் எண்டில் வளர்ந்த குழந்தைக்கு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகே,
மற்றவங்கள்ட்ட பழகினாங்க, ஸ்கூலுக்கு போகிறான் பழகிறான், ஒரு பையன் பென் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பென்சிலாக இவனோட பென்சிலாக திருடிட்டான் அப்படின்னா, அவன் என்கிட்ட வந்து பென்சிலாக வாங்கியிருக்கான் அவ்வளோதானே, எனக்கு தெரியாமல் எடுத்திருக்கான், என் நண்பன் உரிமையில் எடுக்கிறான் வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு பிலீவ் பண்ணுவாங்க, அவனை நம்புவாங்க. அண்ட் நெகட்டிவ் எண்டில் இருக்கிறவங்க யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் நம்பிக்கை இருக்கிறேன், யாருமே நம்பிக்கை உரியவன் கிடையாது, இந்த வேர்ல்டே வந்து நாட் ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். ரேதர் அவங்களே அவங்க நம்பிக்க மாட்டாங்க, என்னால் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது. இந்த ட்ரஸ்ட்டில் அவங்களுக்கு இருக்கும், ஏதாவது ஒரு போட்டியிலையோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்லேயோ ஃபெயில் ஆகிட்டேன்னா ஓகே இதனால் என்ன அடுத்த தடவை நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். சரியா ரேதர், இப்போ அடுத்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு நிறைய பேப்பரில் வருது, தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி, நீங்கள் செய்யும் செயல் ஒவ்வொன்றிலும், இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னா அவங்களாம் அது அந்தளவுக்கு உண்மை கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. உங்களுக்கு ட்ரஸ்ட் எப்போ எங்கேருந்து கிடைச்சிது? உங்களோட ஃபஸ்ட் 18 மந்த்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது. ஓகே, லேட்டரான இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் மாறும். ஓகே, ஆனால் அது நம்ம இப்போ ஒரு 20 வயசில் இந்த ட்ரஸ்ட்டை பற்றின நம்மளோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காருன்னா இருக்குது, பட் ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த இடத்துல ட்ரஸ்ட்டை பற்றின உங்கள் பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்ணப்படுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைய எல்லா டைத்துலையும் அவங்க அம்மா கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோம், அதுக்கு ட்ரஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, லேட்டர் ஆன் அதோட பிற்காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாக ஆகும்போது அதுக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அதுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் இல்லை பாசிட்டிவாக இருந்தாலோ இந்த ட்ரஸ்ட்டுன்றது இந்த அளவுக்கு ஆசிலேட் ஆகும், இதுக்கு மேலே போகாது. ஓகே, ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பர்சனாலிட்டியை வந்து நம்ம எப்போனாலும் வளர்த்துக்கலாம், பட் அந்தந்த ஸ்டேஜில் வளரக்கூடிய பர்சனாலிட்டி தான் ரொம்ப கான்ஸ்பிகஸாக இருக்கும், ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் நம்பிக்கையை வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் ஒரு எஃபெக்ட் இருக்காது, மேபி ஒரு 5% வேணால் மாற்றம் இருக்கலாம் உங்கள்கிட்ட. சரியா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா 18 மந்த்ஸ் to 36 மந்த்ஸ், நியர்லி 3 இயர்ஸ். ஓகே, இந்த டயத்தில் குழந்தையோட மனசு அதோட பிரெயின் ரெண்டு விதமான போராட்டத்தில் இருக்கும். அது என்ன அப்படின்னா, அட்டானமி வெர்சஸ் டவுட் அண்ட் ஷேம். ஓகே, ஸோ அகைன் மீட்டர், இது நெகட்டிவ் எண்ட், இது பாசிட்டிவ் எண்ட். ஓகே, இப்போ இந்த குழந்தை அட்டானமஸ்க்கும் டவுட் அண்ட் ஷேமுக்கும் அதோட பிரெயின் வந்து போராடிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குழந்தையானது கொஞ்சம் அட்டானமஸாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் முத பிறந்த கொஞ்ச நாளில் குழந்தையால் எதுவுமே பண்ண முடியாது, சுயமாக அந்த குழந்தைக்கு சுயமாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஆனால் கொஞ்சம் குழந்தை வளர வளர அது முத முதல்ல சுயமாக அதோட ஸ்பிங்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்பிங்டர்ஸ் அப்படின்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ். சரியா, நம்மளுக்கு வந்து மலத்துளைன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா தமிழில், இல்லைன்னா ஏஎன்எஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இது தான் நம்ம ஸ்பிங்டர்னு சொல்லுவோம், ஸ்பிங்டர் மசில், அங்கே இருக்கிறதும் ஸ்பிங்டர் மசில் தான். குழந்தை ஃபஸ்ட்டு என்ன எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அந்த ஏனல் ஸ்பிங்டர் மசிலை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, நீங்கள் குழந்தையோட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது கண்ட்ரோல் பண்ணி விளாட்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், திடீர்னு கையில் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன திங்கிங், சி நான் என்னோட ஃபீக்கல் மெட்டீரியலை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், நான் போகிறது வைக்கிறத கண்ட்ரோல் பண்ணிட்டேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக கொண்டு வந்து கொடுக்கும். சரியா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் குழந்தையோட அட்டானமஸ் கேரக்டரை ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பனிஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோம், குழந்தை நம்ம ஓடாதேன்னு சொல்லுவோம் ஓடும், நிற்காதேன்னு சொல்லுவோம் நிற்கும், உட்காராத அப்படின்னு சொல்லுவோம் உட்காரும், எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணும். ஓகே, திடீர்னு கொடுக்குடுன்னு எந்திரிச்சு ரோட்டில் ஓடும், நமக்கு தான் தெரியும் ஆபத்து, அதில் உள்ள ஆபத்து. ஓகே, அதனால் நம்ம குழந்தைய அடுத்து பனிஷ் பண்ண ஆரம்பிப்போம், பட் அந்த பனிஷ்மெண்ட்டும் ஒரு கடத்துக்கு மேலே சிவியராக இருக்கக்கூடாது, ரேதர் நம்ம அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக பனிஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு டவுட் வந்துடும், ஓ நான் பண்ணுறது கரெக்ட் இல்லை போல், அண்ட் ஷேம், ஐயோ அசிங்கமாக ஃபீல் பண்ணும். சரியா, ஓகே,
இப்போ பாசிட்டிவ் எண்டில் இருக்கக்கூடிய குழந்தை, இதில் வந்து டாய்லெட் ட்ரைனிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அதை வச்சு தான் இந்த பர்சனாலிட்டி பெரும்பாலும் டெவலப் ஆகும், அண்டு மற்ற எல்லா அட்டானமஸ் விஷயங்களையும் வச்சு டெவலப் ஆகும். டாய்லெட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, அந்த டாய்லெட் ட்ரைனிங்கை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் நம்ம லீனியண்ட்டாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி அதோட அட்டானமஸ் செயல்களையும் நம்ம ரொம்ப பனிஷ் பண்ணக்கூடாது. ரேதர் ஏதாவது ஆபத்தான செயல்களாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம பாசிட்டிவாக ரிசால்வ் பண்ணால், இந்த கட்டத்தில் நீங்கள் அந்த குழந்தைக்கு ப்ராப்பரான கேர் எடுத்து அதை திட்டாமல் அதோட டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணி ஓகே நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடியது அட்டானமஸ். லேட்டரான் அதுவே சுயமாக அதோடய வேலைகளை பார்த்துக்கும், அதுவே சுயமாக என்ன படிக்கணும், என்ன செய்யணும், நம்ம படிக்கணுமா கூடாதா, சரியா, நம்ம எந்த டயத்தில் விளாடணும், எந்த டயத்தில் படிக்கணும், ஓகே, எதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் குழந்தை ஆட்டோனமஸாக டிசிஷன் எடுத்துக்கும், சரியா. ரேதர் நெகட்டிவாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு எப்போவுமே டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போவுமே ஷேம். டவுட்டுன்னா பாடத்தில் வர டவுட்டு கிடையாது, தன்னை பற்றியே ஒரு சந்தேகம், நம்மளால் இது பண்ண முடியுமா, கஷ்டம் இல்லை முடியாது, ஐயோ ஃபிசிக்ஸோ அம்பிட்டு கஷ்டமாக இருக்கே என்னால் படிக்க முடியாது, அண்டு ஷேம் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுவாங்க. கிளாஸில் கோ எஜுகேஷன் கிளாஸ்லலாம் உட்காந்துருக்கும் போது நான் என்னோடய நண்பர்கள்லாம் நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானே நிறைய தடவை ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 6 years. ஓகே, இதில் ஒரு நெகட்டிவ் எண்ட் அண்டு பாசிட்டிவ் எண்ட், இதை சொல்கிறது ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் இல்லை. குழந்தையோட மனசு எதில் போராடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். ஓகே, இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் பர்சனாலிட்டி வந்து ஹோப், இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் பர்சனாலிட்டி வந்து வில் பவர், அண்ட் டிட்டர்மினேஷன். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் வந்து இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட்.